Hi friends, welcome to my channel. நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோனா வட்டி கணக்கை எப்படி கால்குலேஷன் பண்றது அத பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். Friends, first time நம்ம சேனலை பாக்குறீங்கனா subscribe பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ஒரு லைக் போடுங்க. ஓகே, இனி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Friends, first ஆண்ட் வட்டி எப்படி கால்குலேட் பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம பேங்க்ல ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு ரூபாய்க்கு நகை அடகு வைக்கிறீங்களோ அத தான் நம்ம அசல்னு எடுப்போம். இப்ப நான் எக்ஸாம்பிளுக்கு 90,000 ரூபாய்க்கு நகை அடகு வைக்கிறேன். இதுல அசல்ங்கிறது இந்த 90,000 ரூபாய். அப்போ அந்த 90,000 ரூபாய் இன்றுன்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன எடுக்கணும்னா மாதம். இப்போ ஒரு வருஷத்துக்கு நீங்க நகை அடகு வைக்கிறீங்கன்னா அந்த ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு மாசம்? 12 மாசம். இப்ப நம்ம ஒன்னுன்னு ஒரு வருஷத்துக்கு ஒன்னுன்னு எடுக்க கூடாது, அதை மாச கணக்குல எடுக்கணும். இப்போ 12 மாசம்னு எடுக்க. இப்போ நீங்கள் வந்து அதுக்கு முன்னாடி எடுத்தீங்க, இப்போ 6 மாதத்துலேயே நகையை எடுத்தீங்க, 3 மாதத்துலேயே நகையை பேங்க்லேருந்து எடுத்துட்டீங்கன்னா அந்த மாதத்தில் நீங்கள் 3 எழுதினா போதும். எத்தனை மாதத்தில் இப்போ நகையை எடுக்கிறீங்களோ அந்த மாதத்தை எழுதணும். இப்போ நான் ஒரு வருஷத்துக்கு நான் கால்குலேட் பண்ணுறதுனால இப்போ நான் ஒரு வருஷத்துக்கு 12 மாதம் அதை தான் எழுதுகிறேன். நெக்ஸ்ட் என்னென்னா பர்சன்டேஜ். இது எல்லாமே நம்ம இன்று போட்டு தான் பண்ணணும். இப்போது 90,000 இன்று அசல் இன்று, மாதம் எவ்வளோ மாதமோ அதை எழுதிட்டு இன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் எடுக்கும். இப்போது நகைக்கு வந்து நம்ம எந்த நகைக்காக இருந்தாலும் சரி பேங்கில் வந்து ஒரே பர்சன்டேஜ் தான். அப்படின்னா பேங்க்லேருந்து நகையை நம்ம 15 நாளில் எடுத்தாலும் சரி தான், 2 மாதத்தில் எடுத்தாலும் சரி தான், 1 மாதத்தில் எடுத்தாலும் ஒரே பர்சன்டேஜ் தான். அந்த ஒரு வருஷத்தில் எப்போ எடுத்தாலும் அந்த பர்சன்டேஜ் மட்டும் மாறவே மாறாது. இப்போ பேங்க்ல எல்லாம் நகைக்கு வந்து 8.5% எடுக்காங்க. அந்த நகையை வந்து நீங்கள் இப்போ ஒரு வருஷத்தில் எடுக்கலைன்னா இந்த பர்சன்டேஜ் கூட 3% கூடும். இப்போ பேங்க்ல நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா இந்த பர்சன்டேஜ் வந்து மாறிட்டே இருக்கும், ஒவ்வொரு மாதத்துக்கு மாறிட்டே இருக்கும் பர்சன்டேஜ். ஆனால் இந்த நகைக்கு மட்டும்தான் ஒரே பர்சன்டேஜாக இருக்கும். அடுத்து டிவைடடுன்னு போட்டுட்டு 1200 எழுதணும். கீழே வந்து காமனாக எப்போவுமே டிவைடட் பை 1200 தான். இனி மொபைலில் இதை கால்குலேஷன் பண்ணி வட்டி எவ்வளோன்னு பார்க்கலாம். 90,000 இன்று 12 இன்று 8.5 டிவைடட் 1200. இதுக்கு கால்குலேஷன் பண்ணும்போது எவ்வளோ வருது? 7,650. அப்போ ஒரு வருஷத்துக்கு வட்டி எவ்வளோன்னா 7,650. இதே இது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 12 மாதத்துலேயோ 4 மாதத்துலேயோ இப்படி நகையை மீட்கிறீங்கன்னா இந்த 12 மாதம் இருக்குல்ல, அந்த 12க்கு பதில் எத்தனை மாதத்தில் மீட்கிறீங்களோ அந்த மாதத்தை இதில் எழுதினா போதும். இந்த மாத வட்டியை எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது 75,000 ரூபாய்க்கு நான் வந்து பேங்கில் டெபாசிட் பண்ணுறேன்னா இந்த மாதத்தை பொறுத்து இந்த வட்டி பர்சன்டேஜ் இருக்குல்ல அது மாறிட்டே இருக்கும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு 6 மாதம்னு எடுத்திருக்கேன். இப்போ நான் 75,000 ரூபாய்க்கு வந்து டெபாசிட் பண்ணுறேன் பேங்க்கில். அப்போ நான் எப்படி எழுதணும்? 75,000 இன்று எத்தனை மாதம்னு எடுத்திருக்கேன்? 6 மாதம்னு எடுத்திருக்கேன். ஸோ 6 இன்று அடுத்து பர்சன்டேஜ், ஒவ்வொரு மாதத்துக்கு ஒருக்க பர்சன்டேஜ் வந்து மாறும். இப்போ நான் 5% எடுக்கேன். அப்போ அந்த பர்சன்டேஜை போட்டுட்டு டிவைடட் பை 1200. ஆனால் நான் இதில் வந்து 6 மாதம்னு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து 3 மாதமோ 5 மாதமோ எத்தனை மாதம் வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் அந்த மாதம் மாற மாற பர்சன்டேஜ் மாறிட்டே இருக்கும். அதே இது நகைக்கு மட்டும் அந்த பர்சன்டேஜ் ஒரு வருஷம் வரைக்கும் மாறவே மாறாது. எப்போ எத்தனை மாதம் எடுத்தாலும் சரி, 15 நாளில் எடுத்தாலும் பேங்க்கில் வந்து ஒரே பர்சன்டேஜ் தான். ஆனால் கூட்டுறவில் மட்டும் மாறும். அந்த ஒரு மாதம் 15 நாளைக்கு முன்னாடி எடுத்தீங்கன்னா அந்த கூட்டுறவு பேங்க்கில் மட்டும் மாறுமே தவிர மற்ற பேங்க்கில் எல்லாம் ஒரு நாள் நீங்கள் டிஃப்ரெண்ட்டில் எடுத்தால் கூட அந்த பர்சன்டேஜ் மாறவே மாறாது. இதை வந்து நீங்கள் மொபைலில் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 1875 ரூபாய் நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம பார்த்தது பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறது. இப்போ இனி பார்க்குறது என்னென்னா, இப்போ நம்ம ஒரு ஆளுக்கிட்டு நம்ம 75,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கோன்னா அதுக்கு 1.5 ரூபாய் வட்டின்னு சொல்கிறாங்க. அப்போ நமக்கு ஒரு மாதத்துக்கு எவ்வளோன்னு பார்ப்போம். 75,000 இன்று 1.5% அப்படின்னு போடணும். 1.5 ரூபாய் வட்டிக்கு 1.5% போடணும். இப்போ 1.60, 1.70, 2.50 வட்டி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அப்படின்னா நீங்கள் 2.50, 1.60 அப்படின்னு போடணும்.
போட்டுட்டு ப்ரெசன்டேஜின்னு போடணும். இப்போ மொபைலில் நீங்கள் கால்குலேஷன் பண்ணும்போது அதில் ப்ரெசன்டேஜின் இல்லைன்னா 1.5 போட்டுட்டு டிவைடட் பை 100 போட்டால் போதும், அந்த ப்ரெசன்டேஜுக்கு பதில் 100. அப்போ 75,000 இன்று 1.5 டிவைடட் பை 100 அப்படின்னு அடித்தா போதும். இல்லை ப்ரெசன்டேஜ் இருக்குன்னா 1.5 ப்ரெசன்டேஜின்னு போடும்போது வட்டி எவ்வளோனா 1,125 ரூபாய். அப்படின்னா ஒரு மாதத்துக்கு வட்டி வந்து எவ்வளோ வருது? 1,125 ரூபாய். இது வந்து நம்ம சாதா வட்டி கணக்கு. அப்படின்னா ஒரு ஆளுக்கிட்ட நம்ம கடன் வாங்குகிறோம் அப்படின்னா இந்த மெத்தடு. இப்போ பேங்க் வட்டின்னு சொன்னால் நான் ஃபஸ்ட்டு செய்த அதே மெத்தடில் தான் பண்ணணும். இப்படி தான் மாத வட்டி பார்க்குறது. இனி என்னென்னா நாள் வட்டி பார்க்க போகிறோம். இந்த நாள் வட்டியை வந்து கூட்டுறவுல மட்டும்தான் பார்ப்பாங்க. அது எப்படின்னு பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போது கூட்டுறவுல 15/7/2023 அன்னைக்கு வந்து நீங்கள் 50,000 ரூபாய்க்கு நகையை வைக்கிறீங்க அப்படின்னா என்னைக்கு மீட்கிறீங்க? 9/11/2023. சரி, அந்த 4 கேப்பில் நீங்கள் நகையை மீட்கிறீங்க. அப்படின்னா இந்த கேப்பில் எவ்வளோ நாள்னு பார்க்கலாம். இப்போது 15/7/2023 அப்போது 7னா ஜூலை மாதம். ஜூலை மாதத்தில் எத்தனை நாள் உண்டு? 31 உண்டு. இங்கே என்னைக்கு வச்சுருக்கேன்? 15 தேதி. அப்போ நம்ம என்னைக்கு நகையை வைக்கிறோமோ அன்னையிலேருந்து நம்ம டேட்டு எண்ணணும். இப்போ நான் 15 வைக்கேன்னா அந்த 15 ஸ்டார்ட் ஆகணும். அப்போ 15/31 எவ்வளோ நாள்? 17. அப்போ ஜூலையில் 17 உண்டு. அப்புறம் என்ன? ஆகஸ்ட்டில் 31. செப்டம்பரில் 30. அப்புறம் அக்டோபரில் 31. அப்புறம் நவம்பரில் 30. ஸோ நவம்பர் 9 வரைக்கும் தான் கொடுத்துருக்கு. நான் 9 நகையை எடுக்கேன் அப்படின்னா 9 எடுக்கக்கூடாது, 9 முன்னாடி உள்ள நம்பர் 8. நீங்கள் இப்போ என்றைக்கு நீங்கள் நகையை எடுக்கிறீங்களோ அன்னைக்குள்ள டேட்டை எழுதக்கூடாது, அதுக்கு முந்தின நாள் உள்ள டேட்டை தான் எழுதணும். ஆனால் நகை என்றைக்கு வைக்கிறீங்களோ அன்னையிலேருந்து நம்ம எண்ணணும். ஆனால் எடுக்கிறனால எண்ணக்கூடாது, எடுக்கிறதுக்கு முந்தின நாள் வரைக்கும் எடுக்கணும். அப்போ இவ்வளோத்தையும் ஆட் பண்ணும்போது எவ்வளோ கிடைக்குது? 117. இவ்வளோ மொத்தமாக ஆட் பண்ணும்போது நமக்கு 117 கிடைக்குது. இனி நம்ம எவ்வளோ ரூபாய்க்கு நகை அடகு வைக்கிறோம்? 50,000 ரூபாய்க்கு. அப்போ 50,000 இன்றுன்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ நாள்? 117 இன்று நகை இப்போ அடகு வைக்கிறோன்னா நமக்கு ப்ரெசன்டேஜ் மாறவே மாறாது. 1 வரைக்கும் ஒரே ப்ரெசன்டேஜ் தான், எங்கேனாலும் எல்லா பேங்க்லேயும் எல்லா கூட்டுறவுலேயும் ஒரே ப்ரெசன்டேஜ் தான். அப்போ 8.5%. அப்போ 8.5 எடுக்க டிவைடட் பை, இப்போ நாள் கணக்கு பார்க்கனால நம்ம டிவைடட் பை என்ன போடணும்னா 365. அந்த 1 எவ்வளோ நாள்? 365 போட்டுட்டு 2 போட்டால் போதும். இப்படி தான் நாள் கணக்கு பார்க்கணும். இப்போ நான் 117 எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து 1 நான் கணக்கு எடுத்தேன்னா 365 வருது. அந்த 117 பதில் நான் 365 போட்டு இந்த கால்குலேஷனை பண்ணணும். இதை கால்குலேஷன் பண்ணும்போது வட்டி எவ்வளோனா 1,362. சரி, அப்போது 117 வட்டி 1,362 ஆகுது. இப்போ பாருங்கள், கூட்டுறவுல மட்டும்தான் நம்ம இப்போ 15 அடி. இப்போ வச்ச மறுநாளே நம்ம நகையை எடுக்கும், 2 நகை எடுக்கும். அப்படி 15 அடி நம்ம நகையை வச்சுட்டு எடுத்துட்டோன்னா அந்த 15 வட்டின்னு சொல்லிட்டு ஒன்று போடுவாங்க, அதில் சேரும். இப்போ 16-17 தாண்டிட்டுன்னு சொன்னால் அது 1 வட்டியில் எடுத்துருவாங்க. இப்போது மற்ற பேங்க்லெலாம் அப்படி இல்லை. இப்போ 1 ஆனாலும் சரி, 2 ஆனாலும் சரி, அது 1 வட்டியில் சேர்ந்துடும். நாள் வட்டி இவ்வளோதான். இனி நம்ம பார்க்க போகிறது கூட்டு வட்டி. கூட்டு வட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும், பார்த்துக்கோங்க. அசல் இன்ட்டு N+1. இந்த எண்ணுங்கிறது எப்படின்னா, இப்போ நம்ம 3 டெபாசிட் பண்ணுறோன்னு வைங்க. 3, அந்த 3 எத்தனை மாதம் இருக்குது? 36. 1 12. அப்போ 36. இந்த மாதத்தை தான் எண்ணுன்னு எடுக்கும். அப்போது 36 இருக்குது. அப்போ N=36. சரியா? அப்போ 36+1 அப்படின்னு எடுப்போம். அப்புறம் என்னென்னா ப்ரெசன்டேஜ். ப்ரெசன்டேஜ் என்ன? டெபாசிட் பண்ணும்போது ப்ரெசன்டேஜ் ஒவ்வொரு மாதத்தோருக்கா வருஷத்தோருக்கா மாறும். அப்போது இது என்ன வரும்? நான் 8% எடுக்கேன். இப்போது அசலை பாருங்கள். அசல் எப்படி எடுக்கணும்னா, எண்ணுங்கிறது நம்ம எத்தனை? 36 இருக்குது. அப்போது நான் மாதம் வந்து 2,000 வச்சு கட்டுறேன்.
டெபாசிட் பண்ணுறேன், 3 வருஷத்துக்கு டெபாசிட் பண்ணுறேன், மாதம் எவ்வளோ கட்டுறேன், 2000 ரூபாய் வச்சு கட்டுறேன். அதே 2000 இன்ட்ருன்னு போட்டுட்டு நம்ம எத்தனை மாதத்துக்கு கட்டுறேன், 36. ஸோ 2000 × 36 நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும் எவ்வளோ வருது, 72000. அசல்ங்கிறது இது தான், 72000 தான் அசல், சரியா? அப்போ எப்படி எழுதணும், 72000 அசலுக்கு 72000 இன்ட்டு n+1 இருக்குது. அப்போ n-க்கு எத்தனை, 36 மாதம். அப்போ 36+1 ப்ராக்கெட்டில் போட்டுக்கோங்க, இன்ட்டு பர்சன்டேஜ், பர்சன்டேஜ் வந்து நான் 8% எடுக்கேன், டிவைடட் பை, இதில் என்னென்னா 2400 எடுக்கணும், இந்த கூட்டு வட்டிக்கு 2400 எடுக்கணும், நாள் வட்டிக்கு எத்தனை, 365 போட்டு 2 0 போட்டால் போதும், இதுக்கு 2400 எடுத்துட்டு இதை வந்து எப்படி கால்குலேஷன் பண்ணணும், இப்போ பாருங்கள் 36+1 இருக்குது, அதை 37 ஆக்கிடலாம், 72000 இன்ட்டு 37 இன்ட்டு 8 டிவைடட் பை 2400. இதுக்கு வந்து நம்ம கால்குலேஷன் பண்ணும்போது எவ்வளோ வருது, 8880 ரூபாய் வருது. அப்போது 36 மாதத்துக்கு, அதாவது 3 வருஷத்துக்கு வட்டி எவ்வளோ, 8880 ரூபாய், சரியா? இந்த கூட்டு வட்டிங்கிறது எல்லா பேங்க்லேயுமே காமனாக உண்டு. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.